அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2014 மற்றொரு கொஸ்டின் என்னங்கிற ஒரு 50 கேள்விகள் பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வியோபோ கொஸ்டின் 2014 என்னங்கிறத பார்த்தோம். வாங்க அந்த 50 கேள்விகள். நீங்கள் வந்து இப்போ ஒரு 80% 90% படிச்சிருந்தவங்க, இல்லைன்னா நான் புதுசாக இப்போ தான் பார்க்குறேன் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? 15 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள், அதில் அற இலக்கியங்கள் எத்தனை இருக்குங்கிறது கூட ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அற இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா செப்பலோசையில் அமைந்துள்ளனங்கிறது சரியான விடையாகும். ஆர்கழி உலகத்து மக்களெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்கழி உலகத்து மக்களெல்லாம் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சிங்கிறது சரியான விடையாகும். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு வள்ளுவர் வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்கள் யாரை குறிப்பிடுகிறார். ஆன்சர் கரெக்டு தான், திறனறிந்து தேர்வு கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா அறிவு முதிர்ச்சி உடையோர், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்த உறுப்பு, இந்த குரலை வந்து நிறைவு செய்க, இங்கே வந்து என்ன வரும்? புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்த உறுப்பு, ஆன்சர் கரெக்டு தான், அகத்த உறுப்பு அன்பு இளவர்க்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பயன் பண்ணிடுவோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. செம்புலப்பெயல் நீர்போல் எனும் அடி இடம்பெறும் நூல் எந்த நூல்? இது ஒரு இம்பார்ட்டண்டான வரி, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. செம்புலப்பெயல் நீர்போல், ஆன்சர் கரெக்டு தான், அந்த வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகையாகும். சரியான விடையை கண்டுபிடி. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யாவர்? தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர், ஆன்சர் கரெக்டு தான், முனுசாமி மற்றும் மங்களம், ஆப்ஷன் பி வந்து இதற்குரிய சரியான விடை. அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சகத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது, இக்கருத்து இக்கருத்துடைய பாடலடியின் ஆசிரியர் யார்? அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்களே விரும்புவது, ஆன்சர் கரெக்டு தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தான் இந்த வரியை இயற்றியவராவார். கோடிட்ட இடங்களை நிரப்புக, சிங்கவள்ளி என்று வழங்கப்படும் மூலிகை எந்த மூலிகை? சிங்கவள்ளி என்று வழங்கப்படும் மூலிகை, ஆன்சர் கரெக்டு தான், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளைங்கிறது சரியான விடை. மீதூன் விரும்பேல் என்றவர் யார்? மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார், இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். அடுத்த ஒன்று பொறுத்துக, ரைட்னா என்ன, ரிஸ்ட்னா என்ன, ரைட்டுனா என்ன, ரைட்னா என்ன, ஆப்ஷனில் பார்த்துட்டே வாங்க. ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடை. ரைட்டுங்கிறது சட்ட அனுபவம், ரிஸ்ட்டுங்கிறது மணிக்கட்டு, அடுத்த ஒன்று ரிஸ்ட்டு, ரைட்டுங்கிறது எளிது, ரைட்டுங்கிறது உரிமை, ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடையாகும். தமிழ்நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? தமிழ்நாடக தந்தை, பம்பல் சம்பந்தனார் தான் தமிழ்நாடக தந்தை என போற்றப்படுகிறார். சரியான விடையை தேர்ந்தெடுக. வினைத்தொகைனா என்ன வரும்? உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை, இதில் மதிமுகம், அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பவளவாய் பேசினால், ஆன்சர் பாருங்க ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்டு தான், ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வினைத்தொகை, செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் அப்படின்னு வரும் மூன்று காலத்துக்கும். உவமை தொகை, மதி போன்ற முகம். உம்மை தொகை, உம்மை தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது, நாளும் இரண்டும், அப்போ அதை வந்து நாலு இரண்டும் உம்முங்கிறது மறைந்து வர்றதுனால இது வந்து உண்மை தொகை. அன்மொழி தொகை, பவளவாய் கொண்ட ஒரு பெண் பேசினால் அப்படிங்கிற, அதே மாதிரி பூங்கொடி போல, பூங்கொடி வந்தாள்னா பூங்கொடி போன்ற பெண் வந்தாள்னு சொல்லுவேன், இது வந்து அன்மொழி தொகைக்கு வரும், ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கீழ்காணும் உயிரிழ படைகளுள் பொருந்தார உயிரிழ படை தொடரை சுட்டுக,
படாதர் உலாரவளவர் தூமலை ஆன்சர் கரெக்டு தான். கீழ்காணும் உயிரிழப்படைகளில் பொருந்தாத உயிரிழப்படை பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்குங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். கருத்தாவ ஆகுபெயர் அல்லாத சொற்றொடர் என்ன? இதில் அந்த 16 வகை ஆகுபெயர்களை கருத்தாவாகுபெயர் ஆப்ஷனை பாருங்கள். ஆன்சர் கரெக்டு தான். நான் சமையல் கற்றேன் அப்படிங்கிறது கருத்தாவாகுபெயர் அல்லாத சொற்றொடர். தொல்காப்பியனை தொட்டு உணர், கம்பனை புரட்டிப்பார், திருவள்ளுவரை படித்துப்பார், இதெல்லாம் வந்து கருத்தாவாகுபெயர். அது அல்லாத சொற்றொடர் நான் சமையல் கற்றேன். மரபுச் சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஆட்டுத்தொழுவத்தின் அருகே குயில் கரைவதை கேட்டு கழுதை கனைத்தது. இதில் சரியான விடை எந்த விடை? ஆன்சர் கரெக்டு தான். ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது. இதுதான் வந்து மரபுச் சொற்களின் அடிப்படையில் சரியான தொடராகும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் வினை தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல் பொங்குகடல், செய்கொள்ளன், பொலிதருமணி, இதெல்லாம் வந்து வினைத்தொகைக்கு வருவது. கொலை புலி அப்படிங்கிறது வினைத்தொகை இல்லாத சொல். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஈற்றடியின் ஈட்டுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எனும் பொது இலக்கணம் பெற்றமையும் பா எந்த பா? ஈற்றடியின் ஈட்டுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்னும் பொது இலக்கணம் பெற்றமையும் பா. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா ஆகும். இதில் அதனுடைய இலக்கணங்களில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால் இதற்குரிய ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடர் எது? ஆன்சர் கரெக்டு தான். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனருங்கிறது சரியான விடை. நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன? நாடக கலையின் மற்றொரு பெயர் ஆன்சர் கரெக்டு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்துக்கலைங்கிறது சரியான விடையாகும். ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தது மறக்க மாட்டோம் கண்ணதாசன் அவர்கள். தைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? தைரியம் இதனுடைய லத்தீன் சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்குறிப்புங்கிறது சரியான விடை. வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கல் கொடு. அப்போ இதற்குரிய வினையாளன் பெயர் ஈஸியாக பார்த்துருவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தவன்கிறது சரியான விடையாகும். குற்றியல் உகரத்திற்கான மாத்திரை அளவு பின்வருவனற்றுள் எது? குற்றியல் உகரனா எத்தனை மாத்திரை அளவில் ஒழிக்கும்? இதுதான் கேள்வி. ஆன்சர் அரை மாத்திரை அளவில் ஒழிக்குங்கிறது சரியான விடை. தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். அகரவரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறிக. இது தாவரிசை தான் கேட்டிருக்காங்க. தாய்மொழி தேன் தமிழ் துறை. இதில் அகரவரிசைப்படி அமைந்த சொற்றொடர் ஆன்சர் கரெக்டு தான். தமிழ் தாய்மொழி துறை தேனுங்கிறது சரியான விடையாகும். இரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார்? இதை பின்பற்றி தான் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை வந்து எழுதியிருப்பார். இரகசிய வழி ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. அந்த நூலின் ஆசிரியர் லிட்டன் பிரபு ஆவார். ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? இதெல்லாம் இப்போ கேட்கறதில்ல. ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று இல்லாதது எது? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடு மனைங்கிறது ஒரு பொருட்பன்மொழிக்கு சான்று இல்லாதது ஆகும். அடுத்த ஒன்று நோய் தீர்க்கும் மூலிகைகள் பயன்கள் என்ன? துளசி எண்ணத்துக்கு பயன்படும், தூதுவளை, கீழாநெல்லி, சோற்றுக்கற்றாலை, இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற கேள்வி தான். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. துளசி மார்புச்சளி நீக்கும், தூதுவளை இலைப்பு இருமல் போக்கும், கீழாநெல்லி மஞ்சட்காமாலையை போக்கும், சோற்றுக்கற்றாலை குமரி கருப்பை சார்ந்த நோய் நீங்குங்கிறது சரியான விடையாகும். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். திருவிக்கு அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியவர். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவராவார். அருளென்னும் அன்பின் குழபி பொருளென்னுக்கு செல்வ செவிலியலால் உண்டா உண்டு எனும் குறட்பாவின் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. அருளென்னும் அன்பின் குழபி
பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு. ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி தான், அன்பு தாய் அருள் குழந்தை பொருள் வளர்ப்பு தாய். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60% விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் ஆவார். பொருந்தா சொல்லை காண்க, சத்திருக்கினன், பரதன், சுக்ரீவன், நகுலன், இதில் பொருந்தாத சொல் எந்த சொல்? கொடுக்கப்பட்ட பெயர்களில் பொருந்தாதது நகுலன்கிறது சரியான விடையாகும். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருநீர் இன்மையால், மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்கப்படும் நாடு எந்த நாடு? வன்மையில்லை ஒரு வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருநர் இன்மையால், எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோசல நாடுங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும், காலின் வந்த கருங்கரி மூளையும், வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் என்னும் செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும், புறவியும் ஆன்சர் கரெக்டு தான். இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா பட்டினப்பாளையில் இடம்பெற்றுள்ளது. 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை எந்த வகை? குற்றியலுகரில் அந்த 6 வகை இருக்கிறதுன்னு தெரியும். 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்டு தான் சாலை இளந்தரையன் ஆவார். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எந்த நூல்? கண்ணதாசன் எழுதாத நூல் ஆன்சர் கரெக்டு தான் திருக்கை வழுக்கம். அது வந்து கண்ணதாசனால் எழுதப்படாதது. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்த ஒன்று சிங்கம், நான் என்ன பண்ணும், மயில், மரபு சொற்கள்ல அப்படி பாருங்க ஆப்ஷனோட ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. சிங்கம் முழங்கும், மயில் அகவும், புலி உருமும், குதிரை கணைக்கும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் என்ன? கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என்று போற்றப்படுகிறது. மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக, பொன் செய்யும் மருந்து மனமே என்ற போதும். இதற்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. எந்த எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடபுவதால் பிறக்குகின்றன? இது ஆன்சர் கரெக்டு தான். எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இர் இல். இதை நம்ம சொல்லி பார்க்குறப்பே மேல்வாயை நாக்கின் நுனி தடவுதால் பிறக்கின்றனன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டிடு. தேன்னா ஒரு எழுத்து ஒரு மொழியில், வி, வை, கா, இதில் பொருத்தமானது எது? ஆன்சர் கரெக்டு தான். இதில் பொருத்தமானது பார்த்தீங்கன்னா வைனா வைகோல்ங்கிறது சரியான விடை. கான்னா சோலை, தேன்னா கடவுள், வீணா மலருங்கிறது நமக்கு தெரியும். இலக்கண குறிப்பறுதல், வெந்து உலர்ந்து, வினையச்சங்கள், மேலும் மென்தொடர் குற்றியலுகரங்கள். காரணம் பார்த்தீங்கன்னா முற்றுப்பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம். குற்றியலுகர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லினமையாய் அமைவது மென்தொடர் குற்றியலுகரம். இதற்கு இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம்ங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று இது வந்து புணர்ச்சி கொடுத்து, இயல்பு புணர்ச்சி, அதே மாதிரி தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரம். ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இயல்பு புணர்ச்சி, வான் கூட்டல் மலைனா வான்மலைன்னு இயல்பாக புணர்ந்திருக்குது. அடுத்தது மொழி கூட்டல் பொருள், மொழி பொருள் இப்புங்கிறது தோன்றி இருக்கிறது, அதனால் இது தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம். அடுத்தது பார்த்தீங்க இதில் பார்த்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர், இது வந்து என்ன ஆயிருக்கு, மரவேர்னு மாறி இருக்கு, அதனால் இது வந்து ஒரு எழுத்து கெட்டு போயிருந்ததுனால மரவேர். திரிதல் விகாரம், கல் கூட்டல் சிலை, இது என்ன இருக்கு, கற்சிலைன்னு மாறி இருக்கு, அதனால் இது வந்து திரிதல் விகாரம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பிழையான சீர் அசை எது?
இதில் நேர் நேர் புளிமா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதில் பிழையான சீர் அசை ஆன்சர் கரெக்டு தான். பிற நேர் நேருங்கிறது பிழையான சீர் அசை ஆகும். பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகளில் பாடல்களின் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள் பாடல்கள் இதில் எத்தனை பிரிவு பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். இதுவும் நம் முக்கியமான கேள்வி. இரண்டு பாகங்கள் ஐந்து சருக்கங்கள் 412 பாக்கள் உள்ளனங்கிறது சரியான விடை. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்று கூறியவர் சுரதாங்கிறது சரியான விடையாகும். வெள்ளைக்கார சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன், இது வந்து எவ்வகை வாக்கியம்? வெள்ளைக்காரர் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன். இதை நம்ம பார்க்குறப்ப என்னன்னு பார்க்கலாம், இது வியப்பு வாக்கியமாகும். கடைசி ஒன்று, ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்துமே எந்த சமய காப்பியம்? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் தான், ரெண்டு வந்து பௌத்தத்தை சார்ந்தது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஐம்பெருங்காப்பியத்தில் மணிமேகலை குண்டலகேசி வந்து பௌத்த காப்பியங்களாக உள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். ரிமைனிங் 50 கேள்விகளை அடுத்த வீடியோ பதிவில் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். தேங்க்யூ ஆல்.